முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலருக்கு வெகு தொலைவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை எண்ணூரில் வசிக்கும் பார்வை மாற்றுத்திறனாளிக்கு மாமல்லபுரத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 9ஆம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்ட நிலையில் மையத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்வர்கள் முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது தொலைதூரத்தில் மையங்கள் அமைக்கப்பட்ட 61 பேர் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மையங்கள் மாற்றி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். என்னால 14ஆம் தேதி 7:30 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சென்டர்ல போய் எழுதுறதுக்கு எழுத முடியாது. சோ எனக்கு சென்டரை வந்து மாத்தி கொடுங்க. கேரள மாநிலம் வெந்துருதி பகுதியில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இளைஞரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கடற்படையின் ரோந்து பணியின் போது வெந்துருகி பாலத்தின் மீது இருந்து இளைஞர் ஒருவர் குதிப்பதை அதிகாரிகள் கண்டுள்ளனர். உடனடியாக அந்த இளைஞரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் நேபாளத்தைச் சேர்ந்த 33 வயதான தங்க பகதூர் புஜேல் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் எதற்காக கடலில் குதித்தார் என்ற விவரம் தெரியாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கடற்படை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் 10 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழக்க நேரிடும் என்று ஐநா அமைப்பான யூனிசெஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் கடந்த ஆண்டு August 15 தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதால் பெண்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தனர். நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் பல்வேறு பகுதிகளில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது. இந்நிலையில் யூனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணவு பஞ்சம் மற்றும் சுகாதார சீர்கேட்டால் 5 வயதிற்குள்ளான 13 லட்சம் குழந்தைகள் அபாயத்தில் இருப்பதாகவும் இதில் 10 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயத்தில் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உடனடியாக ஆப்கான் அரசு மற்றும் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் 169வது திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலமாவு கோகிலா, டாக்டர் பீஸ்ட் ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் இந்த திரைப்படத்தை இயக்க உள்ளார். அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்டைலான தோற்றத்தில் ரஜினிகாந்த் அமர்ந்திருக்கும் சில நொடி முன்னோட்ட காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியான சில மணி நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் சன் பிக்சர்ஸின் அறிவிப்பு ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இங்கிலாந்து இளவரசர் சார்லஸுக்கு 2வது முறையாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் எலிசபெத் மகாராணி அரியணையில் அமர்ந்து 70 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து இங்கிலாந்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இதில் 73 வயதான இளவரசர் சார்லஸ் கலந்து கொண்ட நிலையில் மீண்டும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். சார்லஸ் முதன்முறையாக 2020 மார்ச் மாதம் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் கடந்த டிசம்பரில் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்ட நிலையில் அவருக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கேரளாவைப் போல மாறக்கூடாது என்ற யோகி ஆதித்யநாத்தின் கருத்துக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் வாக்காளர்கள் தேர்தலில் தவறிழைத்தால் ஜம்மு காஷ்மீர், கேரளா, மேற்குவங்கம் போல உத்தரப்பிரதேசம் மாறிவிடும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், யோகி ஆதித்யநாத் பயப்படுவதைப் போல உத்தரப்பிரதேசம் கேரளாவாக மாறினால் அந்த மாநிலம் சிறந்த கல்வி, வாழ்க்கை தரம், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நலன்களில் சிறந்து விளங்குவதோடு சாதி மத பெயர்களால் மக்கள் கொல்லப்படாத சமுதாயமாக இருக்கும் என்று கூறியுள்ளார்.